எம்சி ட்ரெயினர் எம்சி மேனேஜர் அண்ட் தி ஃபவுண்டர் ஆஃப் தி அபவ் பிராண்ட்ஸ். ஒரு குயிக் லைவ், ஒரு எம்சி இருக்கிறீங்க இல்ல ஃப்ரெஷர் எம்சியா இருக்கீங்க, இப்பதான் கரியர் ஆரம்பிச்சிருக்கீங்க இல்ல சில ஈவெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க, பட் அடுத்த ஈவெண்ட்டுக்கு வந்து கேட்கும்போது கிளைண்ட் ப்ரொஃபைல் கேட்கறாங்க இல்ல உங்களோட வீடியோஸ் கேட்கறாங்க, பட் உங்ககிட்ட அது இல்ல நீங்க ப்ரொஃபைல் ரெடி பண்ணல இல்ல உங்க கையில வந்து வீடியோஸ் இல்ல அப்படின்னா, இன்ஃபேக்ட் இது இல்லாம இருக்கக்கூடாது, நீங்க ஆல்ரெடி ஒன்னு ரெண்டு இவெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நானே நிறைய வீடியோஸ்ல பேசிருக்கேன் எப்படி ப்ரொஃபைல் கிரியேட் பண்றது, ஒரு ஈவெண்ட் பண்ணணும் எப்படி பண்ணலாம் இல்ல ஈவெண்ட் ட்ரெயினிஸா போகும்போது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் அதையும் தாண்டி உங்க கையில இல்ல பட் உங்களை தேடி ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு சிம்பிள் டிப் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, சில நேரத்தில் போட்டோஸ் கேட்பாங்க ப்ரொஃபைல் கேட்பாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் போட்டோஸ் அனுப்பிடுங்க ஒரு ரெண்டு மூணு விதமான போட்டோஸ், ஒன்னு உங்களோட நார்மல் போட்டோ வித்தவுட் மேக்கப் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஈவெண்ட்ல பண்ண போட்டோஸ் இருந்தா ஈவெண்ட் போட்டோஸ், இல்லைன்னா நார்மல் போட்டோஸ் அண்ட் இன்னொன்று வந்து நீங்க எடிட் பண்ண போட்டோஸா கூட இருக்கலாம். இது அனுப்பிட்டு ஒரு வீடியோ ஷூட் பண்ணுங்க, அப்பவே உடனே நீங்க மொபைல் எடுத்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு 1 மினிட்க்கு அது என்ன மாதிரியான ஈவெண்ட், இப்ப நீங்க ஜென்ரலா நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரலா உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கலாம், உங்க பேர் லைக் இன்ட்ரோடியூஸ் யுவர்செல்ஃப் நீங்க என்னெல்லாம் சொல்றீங்க அது எல்லாமே ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோவா இல்ல ஒரு 1 மினிட் வீடியோ நீங்க ஃப்ரண்ட் கேமரா வந்து நீங்க ஷூட் பண்ணி அதை நீங்க அனுப்பிடலாம். ரெண்டாவது அது பர்டிகுலர் அது என்ன ஈவெண்ட் அப்படின்னு கேட்டுட்டு அது சம்மந்தமா அனுப்பலாம். சப்போஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்றாங்க, அதுக்கு அப்ளை பண்ணினா ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு எப்படி இன்ட்ரோ கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நீங்க அனுப்பலாம். இல்ல அது ஒரு மால் ஆக்டிவிட்டி இருந்தால் மால் ஆக்டிவிட்டிக்கு எப்படி இவெண்ட் கொடுப்பீங்க அது பண்ணலாம். இல்ல வேற ஒரு ஒரு அவுட்டிங் டீம் அவுட்டிங்கா இருக்கு இல்ல ஒரு பர்த்டே பார்ட்டினா அதுக்கு எப்படி. ஸோ இது மாதிரி நீங்க அனுப்பும்போது என்ன ஆகுனா, ஈவன் தோ உங்ககிட்ட ஒரு பாஸ்ட் இவெண்ட்டுக்கான வீடியோஸ் இல்லைனாலும் நீங்க இந்த வீடியோல பேசும்போது நீங்க போட்டுக்க அந்த எஃபர்ட்டை பார்த்து கண்டிப்பா கிளைண்ட் அண்ட் இவன் மேட்ச் ரெகனைஸ். ஓகே வீடியோ இல்லைனாலும் இப்ப நமக்காக பேசி அனுப்பியிருக்காங்க போது தேர் கான்பிடென்ட். ஃபர்ஸ்ட் திங் நீங்க வீடியோ எடுத்து ஷூட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் அது உங்களோட கான்பிடன்ஸ் காமிக்குது, ரெண்டாவது உங்களோட எஃபர்ட் அண்ட் டெடிக்கேஷன் காமிக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன டிப், இந்த சிம்பிள் டிப்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஈவெண்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக உதவும். இது சம்பந்தம் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்ல ஃபர்தர் கிளாரிஃபிகேஷனுக்கு சஜஷன்ஸ் இருக்குன்னா டெஃபினெட்லி கேன் கான்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர் ஆர் யூ கேன் லீவ் இட் அஸ் எ கமெண்ட். மை மொபைல் நம்பர் 9003087198. தேங்க்யூ.